Hi, hello, welcome friends. Railway Junior Engineer CB22 syllabus wise topic la mechanical subject ana thermal engineering abingra subject la irukkudiya thermodynamic system abina enna paakalam. Thermodynamic system veppa iyakka process nadaiperum kurippetta idam alladhu porul thermodynamic system abin solluvanga. Thermodynamic system adu vandu system abinu solluvanga. Indha system systemta சுற்றியில் இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் அப்படின்னு வாங்க. சிஸ்டத்தின் வெளிப்புறம் சரௌண்டிங்ஸ் ஆகும். பவுண்டரி அப்படின்னா சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிற பார்ட்டு தான் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு படத்து மூலிமா பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். யூனிவர்ஸ் அப்படின்னா சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங் ரெண்டும் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் கொஞ்சம் தெளிவாக புரியும். சிஸ்டம் இருக்குது. சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிற பார்ட் வந்து பவுண்டரி. சிஸ்டத்துக்கு வெளியுள்ள பார்ட் வந்து சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிஸ்டமும் சரௌண்டிங்கும் சேர்ந்தது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பிக்சரும் சேம் சிஸ்டத்தை பற்றின ஒரு விஷயம்தான். தெர்மோடைனமிக் சிஸ்டம் பவுண்டரி சரௌண்டிங்ஸ் வெப்ப இயக்கம் நடைபெறக்கூடிய இடம் இந்த இடம் இதுதான். இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இங்கே படத்தில் காமிச்சிருக்கேன். அடுத்து தெர்மோடைனமிக் சிஸ்டத்தினுடைய டைப்ஸை பார்க்கலாம். என்னென்ன வகைகளை டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ். தெர்மோடைனமிக் சிஸ்டங்களை மூன்று வகைகளாக வகைப்படுத்தலாம். அதாவது ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ ஓப்பன் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். ஓப்பன் சிஸ்டம் இதில் ஆற்றல் மற்றும் வாயுவின் நிறை இரண்டுமே சிஸ்டத்தின் பவுண்டரியை கடக்கின்றன. இது கண்ட்ரோல் வால்யூம் எனவும் அழைக்கப்படுகிறது. கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னு அழைக்கப்படுறது ஓப்பன் சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஓப்பன் சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர், கேஸ் டர்பைன், ஸ்டீம் டர்பைன், ரேடியேட்டர் இதெல்லாமே ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் ஓப்பன் சிஸ்டம் இங்கே இருக்குது. ஓப்பன் சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஓப்பன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வாயுவினுடைய ஆற்றல் மற்றும் நிறை இரண்டுமே பவுண்டரியை கடக்கிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே பாருங்கள் இதுதான் க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வாயுவினுடைய நிறை வந்து அங்கே தான் இருக்கும் ஆனால் ஆற்றல் மட்டும் கடத்தப்படும். அதுதான் க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா வாயுவின் நிறை மற்றும் ஆற்றல் இரண்டுமே வெளியே எங்கேயும் போகாது. இதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா இதில் ஆற்றல் மட்டுமே சிஸ்டத்தின் பவுண்டரியை கடக்கிறது ஆனால் வாயுவின் நிறை பவுண்டரியை கடப்பதில்லை. இது கண்ட்ரோல் மாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்போ ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா கண்ட்ரோல் வேல்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா கண்ட்ரோல் மாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட், க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ், ப்ரெஷர் குக்கர், என்ஜின் சிலிண்டரில் உள்ள வாயு இதெல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றல் மட்டும்தான் கடத்தப்படும், வாயு நிறை அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா ஆற்றல் மற்றும் வாயுவின் நிறை இரண்டுமே சிஸ்டத்தின் பவுண்டரியை கடப்பதில்லை. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அண்டம் யூனிவர்ஸை சொல்லலாம். அதேமாதிரி இன்சுலேட்டட் கேஸ் கண்டெய்னர் அதாவது இன்சுலினால் சூழப்பட்ட கேஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இன்சுலேட் பண்ணது எல்லாமே ஐசோலேட்டட் சிஸ்டம் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம்.